காலா காலமாக நிகழும் மாற்றத்தை அளவிட உதவும் சிறப்பு சராசரியே குறியீட்டு எண் எனப்படுகிறது அதாவது இரண்டு காலங்களுக்கு இடையே உள்ள மாற்றத்தை அளவிடுவதுதான் இந்த குறியீட்டு எண் இப்போ விலை குறியீடு பத்தி பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விலைகளில் ஏற்படும் மாற்றத்தை அளவிட உதவும் சிறப்பு சராசரியே விலை குறியீடு எனப்படுகிறது இது இரண்டு வகைப்படும் பொது விலை குறியீடு என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் சராசரி விலை மாற்றத்தை அளவிட உதவுகிறது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தல ஆண்டை தேர்வு செஞ்சுக்கிறாங்க அதாவது பேஸ் இயர் இந்த தல ஆண்டோட விலை குறியீடு நூறு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த ஆண்டினை அடிப்படையாக கொண்டு அதற்கு பின்னால் வருகிற ஆண்டுகளின் விலை குறியீடு கணக்கிடப்படுகிறது இது பொது விலை குறியீடு அடுத்து நுகர்வோர் விலை குறியீடு என்பது நுகர்வோரால் நுகரப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்படும் சராசரி மாற்றத்தை நுகர்வோர் விலை குறியீடு அளவிடுகிறது தல ஆண்டோட ஒப்பிடுறப்ப நடப்பாண்டில் ஏற்படும் விலை ஏற்றத்தை அளவிட கிடைப்பது விலை குறியீடு ஆகும் விலை குறியீடை எப்படி கணக்கிடுறாங்கன்னா நடப்பு ஆண்டு விலையையும் தல ஆண்டோட விலையையும் டிவைட் பண்ணி இன்டூ ஹண்ட்ரட் பி ஒன் டிவைடட் பை பி நாட் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு போடுறாங்க எடுத்துக்காட்டா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டை தல ஆண்டாக்கிக் கொள்வோம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அரிசியின் விலை ஒரு கிலோ மூன்று ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அரிசியின் விலை கிலோ மூணு புள்ளி ஐந்து ரூபாய் இப்போ எப்படி நம்ம இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விலை குறியீடை கணக்கிடுவோன்னா பி ஒன் பை பி நாட் இன்டூ ஹண்ட்ரட் த பி ஒன்னுன்றது நடப்பு ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அரிசியின் விலை அடுத்து டிவைடட் பை பி நாட் அதாவது நம்ம தல ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு தான் நம்ம தல ஆண்டாக எடுத்தோம் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அரிசியின் விலை இன்டூ ஹண்ட்ரட் ஸோ மூணு டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பது தல ஆண்டோட விலை குறியீடு நூறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விலை குறியீடு நூற்றி ஐம்பது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான விலை குறியீடு எப்படி மதிப்பிடலான்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அரிசியின் விலையை மேலே போட்டுட்டு டிவைடட் பை தலா ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அரிசியின் விலை இன்டூ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு மூணு புள்ளி ஐந்து டிவைடட் பை டூ இன்டூ ஹண்ட்ரட் இது நூற்றி எழுவத்தி ஐந்து கொடுக்குது அதனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான விலை குறியீடு நூற்றி எழுவத்தி ஐந்து இப்படி தான் விலை குறியீடுகள் கணக்கிடப்படுகின்றன இப்போ குறியீடு பற்றி பார்த்துட்டோம் நம்ம இந்த குறியீடு வச்சு பணவீக்கம்னா என்ன அதை எப்படி அளவிடுறாங்கன்றதை பார்க்க போகிறோம் பணவீக்கம்ன்றது பொது விலை நிலையில் ஏற்படும் நிலைத்த மற்றும் உணரத்தக்க உயர்வு என்று ஷபோ என்னும் பொருளாதார அறிஞர் வரையறுத்துள்ளார் அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய இந்த விலையில் உள்ள அதிகரிப்பை அளவிடுறது தான் இந்த பணவீக்கம் இதை எப்படி அளவிடுறாங்கன்னு பார்த்தனா இந்தியாவில் பொது அல்லது மொத்த விற்பனை விலை குறியீட்டை கொண்டு பணவீக்கம் கணக்கிடப்படுகின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா பணவீக்கம் ஈக்குவல் டு நடப்பு கால விலை குறியீடு மைனஸ் கடந்த கால விலை குறியீடு டிவைடட் பை கடந்த கால விலை குறியீடு இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம முதல்ல பார்த்த எடுத்துக்காட்டை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டோட பணவீக்கம் வந்து நடப்பு ஆண்டோட விலை குறியீடு அதாவது நம்ம கால்குலேட் பண்ணது நூற்றி எழுவத்தி அஞ்சு மைனஸ் கடந்த கால விலை குறியீடு அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ள விலை குறியீடு நூற்றி ஐம்பது என கணக்கிட்டோம் அது டிவைடட் பை கடந்த கால விலை குறியீடு நூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு ஸோ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பணவீக்கம் பதினாறு புள்ளி ஆறு